வணக்கம் யூடியூப் வியூவர்ஸ், நான் உங்கள் ஏவி. இன்றைக்கி நம்ம 1000 யூடியூப் சேனலில் பார்க்க போகிற டாபிக் தமிழ் லத்தீன் சொற்பிறப்பியல் பாகம் 3. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் லத்தீன் சொல் ஒரு ஆகுபெயர். ஆகுபெயருங்கிறது தமிழில் சொல்லிலக்கணத்தில் வரும். ஆகுபெயர்னால் என்னென்னா, ஒரு சொல் அதன் பொருளை குறிக்காமல் அச்சொல்லோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறிக்கும். ஆங்கிலத்தில் இதை மெட்டோனைமின்னு சொல்லுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உலகம் சிரிக்கிறது இந்த சென்டென்ஸில் உலகம்ங்கிறது பூமி, ஆனால் உலகம் சிரிக்கிறதுன்னு சொல்லும் பொழுது பூமி சிரிக்குதுங்கிறது பொருள் கிடையாது, பூமியில் இருக்கிற மக்கள் சிரிக்கிறாங்கங்கிற பொருள். ஸோ இங்கே வந்துட்டு உலகம் என்பது பூமி என்ற அதனுடைய பொருளை குறிக்காமல் மக்கள் என்னும் பூமியை தொடர்புடைய பொருளை குறிப்பதால் இங்கே இந்த சென்டென்ஸில் உலகம் என்பது ஆகுபெயர். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முதல் லத்தீன் சொல் ஓல்கூசு. இதுக்கு மக்கள் அதாவது பீப்புள்னு பொருள். லத்தீனில் இன்னொரு பெயரும் இருக்குது, அதுக்கு உல்கூசுன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் பீப்புள் அதாவது மக்கள்தான் பொருள். தமிழில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி உலகம் என்னும் சொல்ல வந்துட்டு ஆகு பெயராக பயன்படுத்தும் பொழுது அது மக்கள் என்னும் பொருளை குறிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் லத்தீனில் வந்துட்டு லோகூம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, அதுக்கு பிளேஸ்ங்கிற பொருள். தமிழில் உலகம் வந்துட்டு பூமின்னு அர்த்தம். ஸோ பூமி, இடம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பெயர்கள் தான். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டாவது லத்தீன் சொல் ஃபெரும். இது நமக்கு பரிச்சயமான சொல் தான். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப வந்துட்டு கெமிஸ்ட்ரி கிளாஸில் பீரியாடிக் டேபிள்ஸை பற்றி சொல்லும் பொழுது 26வது நம்பரில் வந்துட்டு எஃப்இன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கும். ஸோ எஃப்இன்பது வந்து ஃபெரம்னு சொல்லியிருப்பாங்க. ஃபெரம்னா அயன்ங்கிற பொருள். தமிழில் இரும்புனா அயன் தான் பொருள். இரும்பில் கடைசி எழுத்து பூ என்ற எழுத்து போய் இரும்புனு மாறி அப்புறம் ஃபெரம்னு மறிவு இருக்குது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மூன்றாவது லத்தீன் சொல் அவிய. இதுக்கு கிராண்ட் மதர் அதாவது பாட்டின்னு பொருள். தமிழில் அவ்வைனா ஓல்டு லேடி அதாவது வயதான பெண், இல்லைன்னா அம்மாவை கூட அவ்வைன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த அவ்வைனுங்கிறத எப்படி எழுதணும், ஆ இவ்வுன்னு போட்டு எழுதணுமா இல்லை அவ்வுனுங்கிற உயிரெழுத்தை போட்டு எழுதணுமான்னு. என்ன கேட்டால் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னு சொல்கிறேன், ஆ இவனு போட்டு எழுதுறதுக்கோ அவனு போட்டு எழுதுறதுக்கோ எழுத்துக்கள் அடிப்படையில் மட்டும் மாத்திரை அளவு மாறும். இப்போ ஆ என்பது ஒரு குறில் உயிரெழுத்து, அதற்கு ஒரு மாத்திரை. இவ் என்பது ஒரு மெய்யெழுத்து, அதுக்கு அரை மாத்திரை. இப்போ ஆ இவனு போட்டிங்கன்னா 1.5 மாத்திரை வரும். அவ்வுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு நெடில் உயிரெழுத்து, அதுக்கு 2 மாத்திரை வரும். இது எல்லாம் எழுத்துக்களாக பிரிக்கும் பொழுது மட்டும்தான். இப்போ சொல்லுங்க, நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் ஒரு உயிரெழுத்துக்கள் தான் ஸ்டார்டிங்கில் வருது. அதனால் அவ்வுன் என்பதை முதலாக கொண்டு வரும் சொற்களில் அவகார குறுக்கம் நடக்கும். ஸோ அவகார குறுக்கம்னா என்னென்னா, இப்போ அவ்வுனுங்கிற அந்த எழுத்து முதலாக வைத்து வரும் ஒரு சொல்லில் அவ்வுனுங்கிற அந்த மாத்திரை அளவு 2 மாத்திரையிலேருந்து குறைஞ்சி 1.5 மாத்திரை அளவுக்கு சுருக்கி ஒழிக்கும். அதுக்கு பேர் தான் அவகார குறுக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவ்வுன்னு அந்த உயிரெழுத்தை போட்டு எழுதினாலும் அது சுருக்கி ஆ இவனுங்கிற சவுண்டை தான் கொடுக்க போகுது. ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அவ்வைன்னு சொன்னாலே நமக்கு அவ்வையார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. தமிழ் இலக்கணத்தில் பல்வேறு இடங்களில் வந்துட்டு அவ்வையார் பேர் வருது. அதனால் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வையார் என்பவர் ஒரு ஆள் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்கள் அவ்வையார் என்ற பெயரில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம யாரை பார்ப்போம். முதலாம் அவ்வையார் வந்துட்டு கிபி 2வது நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க. இவர் யாருன்னா, அதியமானுக்கு நெல்லிக்கணி கொடுத்தாங்கள்ல அவங்க தான் இவங்க. இது மட்டும் இல்லாமல் மூவேந்தர்கள் பற்றி பாடல் பாடியிருக்கார். நாஞ்சில் வள்ளுவனை பற்றியும் பாடல்கள் பாடியிருக்கார். அகநானூறு, புறநானூறு, நற்றினை, குறுந்தொகை போன்ற நூல்களிலும் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 2வது அவ்வையார் வந்துட்டு கிபி 10வது நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க.
அந்த காலகட்டத்தில் பாரி என்ற ஒரு மிகப்பெரிய அரசன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கும் மூவேந்தர்களாகிய சேரன் சோழன் பாண்டியனுக்கும் சண்டை வருது. இதில் பாரிங்கிறவர் கொல்லப்படுறாரு. பாரியுடைய மகளிர் ரெண்டு பேர், ஒருத்தங்க அங்கவை இன்னொருத்தவங்க சங்கவை. இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு மலையரசன் தெய்வீகனுக்கு வந்துட்டு திருமணம் செய்து கொடுத்தார் ஔவையார்ன்னு ஒரு குறிப்பு இருக்குது. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஔவையார் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கல, கபிலர் தான் வந்துட்டு பாரி கூட இருந்தார், கபிலர் தான் இந்த ரெண்டு பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஔவையார் என்பவர் வந்துட்டு மூவேந்தர்களை பற்றிய பாடல்களை எழுதியிருக்கார். மூன்றாவதாக நாம் சொல்ல போகும் ஔவையார் வந்துட்டு 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் நமக்கு தெரிஞ்ச ஆத்திச்சூடி இது அவர் தான் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, அசதிக்கோவை இது போன்ற நீதி நூல்களையும் எழுதியிருக்கார். நான்காவது ஔவையார் வந்துட்டு 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னு சொல்லப்படுது. இவர் எழுதிய பாடல்கள் ஔவைக்குரல், விநாயக ரகவல். 5வது ஔவையார் வந்துட்டு 16ஆம் இல்லை 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னு கூறப்படுது. தமிழறியும் பெருமான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இந்த கதையில் வந்துட்டு இந்த ஔவையார் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. கடைசியாக இருந்த ஔவையார் வந்துட்டு 17 இல்லைன்னா 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னு கூறப்படுது. இவர் பந்தன் அந்தாதி என்கிற ஒரு நூலை இயற்றியவர்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நூலை இவர் இயற்றிக்க முடியாது, ஏன்னா இந்த நூலில் ஒரு கதாபாத்திரம் வந்துட்டு ஔவையாருங்கிற பேர்லேயே வருது, அதனால் ஔவையாரை ஏற்றிக்க முடியாதுன்னு சொல்பவர்களும் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச 6 ஔவையார்கள் இவர்கள் தான். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற லத்தின் சொல் நாவிஸ். இதுக்கு போட்டுனுங்கிற பொருள். தமிழில் நாவாய் என்பது ஒரு வகையான ஒரு கப்பல், பாய்மர கப்பல்னு சொல்லலாம். நாவாய், நாவிஸ் ஒரே மாதிரியான பெயர்கள். அடுத்து நாம் பார்க்க போகிற லத்தின் சொல் பாஸ். இதை கவுன்னு சொல்லுவாங்க. தமிழில் கவு வந்துட்டு பசுன்னு சொல்லுவாங்க. ஸோ பசு, பாஸு ஒரே மாதிரியான பெயர்கள். அடுத்த லத்தின் சொல் எரிப்போ. இதுக்கு ஆங்கிலத்தில் கிளைம்ப் என்ற பொருள். தமிழில் ஏறுனா கிளைம்புன்னு தான் அர்த்தம். தமிழ் நம்ம பேசும்போது ஏறிப்போனால் மேலே ஏறி போகிறத சொல்லுவோம். ஸோ எரிப்போ, ஏறிப்போ, ஏறு இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான வார்த்தைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிற லத்தின் சொல் வொலாட்டீலிஸ். இதுக்கு ரேப்பிட், ஸ்விஃப்ட் இல்லை வொலட்டைல்னு பொருள் இருக்குது. தமிழில் ஒல்லைனா ரேப்பிட் இல்லை ஸ்விஃப்ட்னு தான் பொருள். ஒல்லேன்னு சொன்னால் குவிக்லின்னு பொருள் இருக்குது. ஸோ ஒல்லே, ஒல்லை, வொலாட்டிலிஸ் இதெல்லாம் ஒரே மாதிரியான வார்த்தைகள். அடுத்த லத்தின் சொல் அதீங்கோ. இதுக்கு அசால்ட் இல்லை ரீச்னு பொருள். தமிழில் அடினா அட்டாக்குன்னு பொருள், அடிங்கன்னு சொல்லலாம். அடைனா ரீச்னு பொருள், அடையுங்கள் அதாவது சென்றடையுங்கள்னா போய் ரீச் பண்ணணும்னு பொருள். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது, அடி, அடை. அங்கே ஒரே வார்த்தையாக அதீங்கோன்னு இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிற லத்தின் சொற்கள் கலிகோ, கயருலூஸ். இதற்கு பொருள் வந்துட்டு டார்க்கு. தமிழில் கால்னா டார்க்னு பொருள். காரிருள்னு நம்ம சொன்னோம்னா டென்ஸ் டார்க்னு பொருள். கால் என்னும் சொல் கலிகோன்னு மாறி இருக்கலாம், காரிருள்ங்கிற சொல் கயருலூஸ்னு மாறி இருக்கலாம். கால், காரிருள், கலிகோ, கயருலூஸ் இது எல்லாம் ஒரே பொருள் கொண்ட சொற்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கடைசி லத்தீன் சொல் கந்தாரூஸ். இதுக்கு பாட், ட்ரிங்கிங் வெசல் அதாவது பானல்னு பொருள். தமிழில் கந்தாரம்னா லிக்கர் அதாவது கல்லுன்னு பொருள். அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்கள் வந்துட்டு கல்லை வந்துட்டு பானையில் தான் குடிப்பாங்க, அதனால் இது ஒரு ஆகு பெயராக இருந்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் லத்தீனில் உள்ள இன்னும் பல காமன் வேர்ட்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோ வரும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எவி. நன்றி, வணக்கம்.